முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு. நடுவர் அவர்களே, ஆண் உருவில் தமிழ்தாய் குடியேற்றத்தில் கொழுவிருக்கிறாள் என்றால் ஐயா பதுமனார் அவர்களைத்தான் என்றைக்குமே நாங்கள் நினைத்திருப்போம். ஐயா அவர்களின் திருவடிகளுக்கு எங்கள் பணிந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உடன் நின்று சேவையாற்றி கொண்டிருக்கிற அத்தனை சேவை செம்மல்களுக்கும் நம்ம எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு தமிழ்கூர் நல்லுலகத்தில் குடியேற்றத்தினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய முத்தமிழ் சுவை சுற்றம் என்பது ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களின் மனதிலே ஆழப்பதியக்கூடிய பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். அந்த தேரினை வடம்பிரிக்கிற ஒவ்வொரு கரத்திற்கும் உங்கள் கரவொளி பரிசாக அமையட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பாங்கறிந்த இந்த பட்டி மண்டபத்தினுடைய குடுமி வைக்காத நாட்டாமையே, நானா சரி சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவரே, என்ன மாட்டு வண்டியிலே வந்து எங்கள் தரையிசை பாடலுக்காக தீர்ப்பு எழுதாமல் ஏசி போட்ட தன் சொந்த காரிலே வந்திருக்கிற எட்டுப்பட்டி ராசாவே, உங்களுக்கு என் பணிந்த வணக்கங்கள். நன்றிப்பா. என்ன சொன்னீங்க முன்னுரையில, எங்களை வந்து தரையில அப்படிதானக்கா சொன்ன, தரையிசை ஐயா உட்கார்ந்துருக்காங்க, எங்க அண்ணன் இருக்காங்க, நான் உண்மையா சொல்றேன், நீங்க தரையிசை தானே, போய் தரையில உட்காருங்க சொன்னார்லங்கா, நாங்க உட்கார்றோம்னா. புத்தன் எங்களுக்காக ஒரு வேத ஞான வாக்கியத்தை விட்டு சென்றிருக்கிறார். புத்தன் தரையில் அமர்ந்திருப்போம் போது ஒரு அடியவர் கேட்டாரா, நீங்க எவ்வளவு பெரிய மகான், நீங்க போய் தரையில உட்காரலாமான்னு கேட்டப்ப புத்தன் சொன்ன வார்த்தை ஒரு ஞான வார்த்தை, தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழ வாய்ப்பில்லை என்று சொன்னார். தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். எங்கள் தரையிசை பாடலும் ஒருபோதும் தவறான வழியில் செல்ல வாய்ப்பில்லை என்பதுதான் எங்கள் அணியினுடைய நீங்களே சொன்னீங்க. தாய் வீடுன்னு தாய் வீட்டிலிருந்து வாங்கிட்டு போறதே உங்களுக்கு வேலையா போச்சு. கைதட்டு என்ன, எங்க போனால் தீபாவளியா பொங்கலா பிறந்த நாளா எல்லா சீரும் எங்கிருந்து தான் போகுது, தாய் வீட்டிலிருந்து தான் போகுது, உண்மைதான். ஆனா வாங்கிட்டு போறீங்களே அதை கொஞ்சம் ஒழுங்கா கொண்டு போறீங்களா, அதுதான் எங்களுடைய கேள்வி. ஐயா இருக்கனால இந்த வார்த்தையை சொல்றேன், எழுதுகிற பாடல், எழுதுகிற பாடலுக்காக பெரும் பொருள் கேட்கிறீர்களே, திரையிசை பாடல் கலைஞர்கள் எழுதுகிற பாடலுக்காக பெரும் பொருள் கேட்கிறீர்களே, எழுதுகிற பாடலில் பெரும் பொருள் இருக்க வேண்டும் என்று நினைத்து எழுதுகிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அருமை அருமை, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, வேடிக்கையா ஒரு எழுத்தாளனுடைய எழுதுகோள் தலை குனிகிற போது ஒரு சமூகம் தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால், அப்படி சமூகத்தை தலை நிமிர வைக்க வேண்டிய ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருக்காங்களா? ஏமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க, கேளுங்க. கிளம்புங்க நீங்க ரெண்டு பேரும். இதுல வேற நீங்க 18 பாட்டு அவங்களுக்கு பாண்டிங்களா, எங்களுக்கு 3 பாட்டு தான் பாண்டிங்களா சார். இவங்க சினிமா டைலாக்ல நான் சொல்லுவேன், சிங்கம் சிங்கிளா தான் வரும். யோசிச்சு பாருங்க, இல்லைண்ணா என்ன கேக்கு வந்தால் மூணு அவங்க 18 பாட்டு பாடிட்டாங்க. கேட்குறேன் நடுவர்வர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், எங்கள் அற்பு ஏன்னா முத்தமிழ் சுவை சுற்றம் இந்த தலைப்பை உங்கள் மத்தியிலே தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஏதோ பண்பாட்டு மன்றம் என்றால் அரிப்படுத்தால் முதுகு சுரிய பயன்படுகிற சீப்பாக இருக்கக்கூடாது. முத்தமிழ் சுவை சுற்றம் நடத்துகிற பண்பாட்டு மன்றம் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிற கத்தியாக இருக்க வேண்டும் என்கிற முனைப்பில் தான் இந்த பெரியவர்கள் அற்புதமாக இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், வந்ததுலேருந்து நிறைய சொன்னீங்க, இந்த மேடையில திரையிசை பாடல்களினுடைய அசிங்கங்களை பட்டியலிட நாங்கள் வரவில்லை, ஆபாசங்களை காட்சிப்படுத்த நாங்கள் இங்கள் வரவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் மண் சார்ந்து பாடல் எழுதுபவர்கள், நீங்கள் வெறும் பெண் சார்ந்து மட்டுமே பாடல் எழுதுபவர்கள் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். இப்படி சொல்ற நடுவர் அவர்களே, எந்த ஒரு பெண்ணின் மகன் என்பதில் கூட பெருமை இல்லை, இந்த மண்ணின் மகன் என்பதில் தான் ஒருவனுக்கு பெருமை அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணுக்காக நீங்க என்ன பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்கிறேன் நான். இந்த மண்ணுக்காக என்ன பாட்டு எழுதிங்க வந்து சொல்லுங்கம்மா, என் தங்கச்சி உட்கார்ந்து இருக்காங்க எழுத போறாங்க, பேனா எடுத்து எழுதுமா எடுத்துக்கமாட்டேன் கேக்குறேன்.
நான் ஒன்று சொல்றேன் நடுவரவர்களே, நான் நிறைய பேசல, ஒரு மூணு விஷயத்தை மட்டும் பேசிட்டு இருக்காரு, அதுக்கே எனக்கு 30 நிமிஷம் ஆயிடும். அதான் உனக்கு நல்லது, அதான் நல்லது. ஆனா உண்மையா சொல்றேங்க நடுவரவர்களே, எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நீங்க கூட வந்தீங்க, நான் வந்தனே, மூணு வேளை நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா இருந்துச்சு, 1 ரூபா கூட மை வைக்காம போனீங்க. உலகத்திலே இன்னைக்கு காஸ்ட்லியான மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா ஈரோடு தொகுதியில தான் இருக்கிறாங்கிற மாதிரி. நாளைக்கு ஈரோடா சார், என்ன சார் ஒரு மாதம் கூட போடலன்னு கேக்குறான் ட்ரெயின்ல வரும்போது. நாளைக்கு தானே மையே, நாளைக்கு தான் மை. உண்மையிலுமே சொல்ல நடுவர் அவர்களே, அது உண்மையா வாய்மையா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுதல். நல்லா நான் கேக்குறேங்க, முதல் விஷயம் நான் கேக்குறது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு உங்கள் இறையருளால எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். நான் ஐயா மாதிரி பெரியவங்க, உங்களை மாதிரி பெரியவங்களுடைய இது எப்பவுமே ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து. ஏன்னா நான் முதன் முதல்ல ஐயாவோட பேச்சை கேட்கும்போது உங்கள்கிட்ட கூட நான் ஃபோனில் சொன்னேன், ஐயாவை பற்றி நான் எப்போ மானசீகமாக அவங்களை நேசிக்க ஆரம்பித்தேன்னா, அப்படி பார்வையாளர் வரிசையில் நிகழ்ச்சிக்காக காத்திருந்த போது, நான் சொல்கிறது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்போ தான் மேடையேறி பேச பழகிய தருணத்தில் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, வளரும் தலைமுறை பேச்சாளர்களுக்காக ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வெளிவருகிற எச்சில் நாற்றம் கொடுக்கும், ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து வெளிவருகிற வியர்வை நாற்றம் கொடுக்கும், சிறுநீர் நாற்றம் கொடுக்கும், மலம் நாற்றம் கொடுக்கும், ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிவருகிற சொற்கள் ஏற்றம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை இந்த பேச்சாளர்கள் பேச வேண்டும்னு ஒரு கோடிட்டு காட்டி சொன்னார். ஏன்னா அந்த பாலபாடம் தான் இந்த மாதிரி நிறைய பேச்சாளர்களை உருவாக்குச்சு நடுவர் அவர்களே. நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு, நான் ஒரே ஒரு வார்த்தை நடுவர்களே, இந்த ஆத்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்துருக்கீங்களா? இது மூணு வகையா பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2. பெண் குழந்தை? ஒரு பெண்ணு ஒரு ஆண். யார் மூத்தவங்க? பெண்ணு தான் மூத்தவங்க. சரி, நான் இது உண்மைனா தயவு செய்து கைதட்டுங்க. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு பெண் குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு 3 அம்மாக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். பெத்த அம்மா, மனைவியாக வந்த அம்மா, மகள் என்னும் அம்மா. நீங்க தலைவலின்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, தலைவலியா இந்தாப்பா தைலத்தை பூசிக்கன்னு அம்மா கொடுப்பா, இந்தாங்க பூசி விடுறேன் அப்படின்னு மனைவி பூசி விடுவாங்க. இங்கையாப்பா வலிக்குதுன்னு பொண்ணு கேட்டாலே அந்த வலி காணாம போகுதுன்னா அந்த மாய வித்தைக்காரி யார் தெரியுங்களா? மகள் எனும் தேவதை நடுவர். மகள் எனும் தேவதை. நான் கேக்குறேங்க, நான் இந்த ஆத்தாங்கிற வார்த்தையை இவங்க எப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க தெரியுங்களா? நான் பாடல புரியும் அவங்களுக்கு, மக்களுக்கு தெரியும். நான் கேக்குறேங்க, என்ன சமூகம்? நீங்க மதுரை வட்டாரத்து வழக்கத்துல பாருங்க, அப்பெத்த தாய சொல்லாத்தா சொல்லுத்தா சொல்றாங்களா இல்லையா? மாரியம்மனை கூட மாரியாத்தான்னு சொல்ற பண்பாடுங்க நம்மளுடைய பண்பாடு. மாரியாத்தா சொல்லாத்தா கேக்குறோம் இல்லையா? சொல்லுத்தா பெத்த மகளே மனைவி சொல்றீங்களே, ஆனா அதை எப்படி நீங்க பாடியிருக்கீங்க? அது எப்படி நீங்க பாடியிருக்கீங்க? எங்களுக்கு வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் எங்களுக்கெல்லாம் எந்த புத்தகத்திலையும் கிடையாது சார், எங்களெல்லாம் எந்த புத்தகத்திலையும் கிடையாது. ஏட்டில் எழுதா கவிதைகள் என்றுதான் எங்கள் தரை இசை பாடல்களை சொல்லுகிறார்கள். அப்ப எங்களுக்கு என்ன தெரியுமா, படித்தவர்கள் ஏட்டில் எழுதி பேசுவதை போல, படித்தவர்கள் ஏட்டில் எழுதுவதை போல எழுதப்பட்டதல்ல எங்களுடைய தரை இசை பாடல்கள். பாட்டாளிகள் காற்றில் கரைத்த கவிதைகள் தான் எங்களுடைய தரை இசை பாடல்கள். தயவு செய்து மறந்துடாதீங்கன்னு நான் இப்படி சொல்றேன். இந்த ஆத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு பாட்டுங்க, இந்த பாட்டுக்கு கரையாதவங்கன்னு நான் சொல்ல மாட்டேனே, கலங்காதவர்கள் இருக்க முடியாது. பெத்த தாய் யாருங்க? நம்ம வேதம் சொல்லுகிறது தெய்வம் மனுஷ ரூபேனாம் என்று சொல்லுகிற இந்த வேதம் தான் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் நம் வீட்டில் நம் தாயை படைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. இருக்குல்ல வாழ்க்கையில கஷ்டம் எது தெரியுமானே, இறந்த பிறகு ஒருவருக்கு கொல்லி வைப்பதை விட கொடுமையானது என்ன தெரியுமா, வாழும் போதே அவர்களை தள்ளி வைப்பதுதான் கொடுமையானது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் எது தெரியுங்களா, தாய் மொழியை நேசிப்பது எவ்வளவு முக்கியமோ, தாய் மண்ணை நேசிப்பது எவ்வளவு முக்கியமோ, தாயை நேசிப்பதும் அவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்த வேண்டும் நடுவர் அவர்களே, இந்த சமூகத்திற்கு உணர்த்த வேண்டும். எங்கள் பாட்டு கொடுத்தானே, 4 வரி